வணக்கம். இன்றைக்கி வந்து பார்ட் டூ, கீழே ரேக்கில் இருக்கிற புத்தகங்களை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. முதல் பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாவது ரேக்கில் வந்து நான் சில புத்தகங்கள் வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி சுருக்கமாக வந்து பேசலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. முதலாவதாக வந்து கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய எது நிற்கும் அப்படின்ற இந்த சிறுகதை தொகுதி. ஸோ அவருடைய எழுத்துக்கள் வந்து, அதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசியிருக்கோம். ரத்த சுவை அப்படின்றவருடைய ஒரு சிறுகதையை பற்றியும், அதற்கப்புறமா அவருடைய பசித்த மானுடம் அப்படின்ற அந்த நாவலை பற்றியும் வந்து நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அவருடைய எழுத்துக்களை பற்றின ஒரு அறிமுகம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த நாவலின் மூலிமா இவரோட எழுத்துக்கள் மேலே பெரிய மரியாதையும் விருப்பமும் ஆக்சுவலாக. ஸோ அந்த காரணத்திற்காக வாங்கிட்டு வந்தது தான் இந்த சிறுகதை தொகுதி. இதில் வந்து அந்த இரத்த சுவை கதையும் இருக்குது. அந்த கதையை தவிர வேறு எதுவுமே வாசிக்கலை. அந்த தொடர்ந்து வாசிக்கணும். வாசித்தா ஏதாவது கதைகள் நல்லா இருந்தால் அவசியம் வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து பேசலாம். தோ பரமசிவன் அவர்களுடைய புத்தகங்களை பற்றி நம்மளோட சேனலில் வந்து நிறையா பேச ஆரம்பிக்கணும். என்ன காரணத்தினால அப்படின்னா, நீங்கள் உங்களை வந்து ஒரு தமிழராக உணர்றீங்க அப்படின்னா அவசியம் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு எழுத்தாளர் வந்து தோ பரமசிவன். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் பேசிக்கலி. அவர் வந்து தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மரபுகள் அதெல்லாத்தையும் பற்றி ரொம்ப ஆழமாக பல வருடங்களாக ஆய்வு செஞ்சு நிறைய கட்டுரை புத்தகங்களாக வந்து வெளியிட்டிருக்காரு. ஆக்சுவலி எல்லா கட்டுரைகளுமே வந்து 2-3 பக்கங்கள் நீளம் உடையதாக இருந்தாலும் வந்து அது நம்மளை வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்க வைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த 2-3 பக்கங்கள் வந்து நம்மளை இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளுக்கு வந்து உட்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான எழுத்தாளர் வந்து தோப்பா. ஸோ தமிழராக இருந்து நம்மளுடைய பண்பாடு, மரபு இதெல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தோப்பா வந்து அவசியம் வாசிக்கப்பட வேண்டிய எழுத்தாளர். நான் வந்து இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு அவரோட வீட்டிலேருந்து தான் வந்து இந்த புக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்தது. தோப்பாவையும் வந்து வாசிக்க ஆரம்பிங்க. நானும் வந்து தொடர்ந்து வாசிச்சுட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக சேனலில் வந்து நம்ம பேசலாம். அதற்கப்புறமா கானா சுப்பிரமணியம் அவருடைய சிறுகதைகளை வந்து சா கந்தசாமி வந்து தொகுத்துருக்காரு. சா கந்தசாமி வந்து சாயாவணம் நாவல் மூலிமா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். சாயாவணம் நாவல் வாசித்தது இல்லைன்னா அவசியம் வாசிச்சு பாருங்கள். சாயாவணம் பற்றி நம்ம வந்து விரிவாக பேசியிருக்கோம் ஒரு வீடியோவில். அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த நாவல் வந்து எதை பற்றியது அப்படின்றத பற்றி. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த புத்தகத்தை வந்து சாகித்ய அகாடமி அவங்களே வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காங்க. கானாசு வந்து எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிற ஒரு எழுத்தாளர். ஸோ அவருடைய அவர் மொழிபெயர்த்த அன்பு வழி அப்படின்ற நாவல் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு நாவல். அது மாத்திரம் இல்லாமல் அந்த விமரிசன கலை அப்படின்னு கிண்டலில் ஒரு புக் இருக்குது. அது வந்து அச்சு பிரதியாக கிடைக்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விமரிசன கலை அப்படின்ற ஒரு புக்கு வந்து இலக்கியம் வாசிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எல்லாருமே வந்து வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் வந்து இலக்கிய விமர்சகர்கள் அப்படின்றவங்களையும் தாண்டி, அவங்களுக்கான புத்தகம் அது அப்படின்றவங்களையும் தாண்டி வந்து ஒவ்வொரு வாசகரும் அவசியமாக வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம் அது. அதில் வந்து எப்படி அந்த பழமையான தமிழ் வந்து மருவி, எப்படி வந்து நம்ம இப்போ நவீனமாக வாசிச்சிட்ருக்கிற தமிழுக்கு வந்து எப்படி மருவி வந்தோம், எந்தெந்த எழுத்தாளர்கள்லாம் வந்து அதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக் அது. ஸோ அதிலிருந்தே வந்து கானாசு அப்படின்னா பெரிய மரியாதை. ஸோ அதற்காகவே என்னோட ஃப்ரெண்டு இதுவும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அதற்கப்புறமா தாய் நாவல், மேக்சிம் கார்கி அவர் எழுதின தாய் நாவல். இதை பற்றியும் இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. மதர் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ மேக்சிம் கார்கி பற்றி நான் நிறையா வந்து படித்தேன் சமீபத்தில். ஸோ அதிலிருந்தே அவருடைய எழுத்துக்களை பற்றி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஆர்வம். ஸோ அந்த காரணத்திற்காக இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அதற்கடுத்ததாக இதயநாதம், நா சிதம்பர சுப்பிரமணியன் அவர் எழுதின இதயநாதம் அப்படின்ற இந்த நாவல். சாரு சொல்ல கேட்டு அறிமுகமான ஒரு புத்தகம் இது. இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்துச்சு. ஸோ வாசிக்கணும் அப்படின்றதற்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாசிச்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா இதை பற்றியும் நம்ம வந்து அவசியமாக சேனலில் வந்து பேசுவோம். அதுக்கப்புறமா குணா கவியழகன் அவர்களுடைய 3 புத்தகங்கள் வந்து கடைசியாக ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு இருந்தேன். நான் முன்னாடியே போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஈழ இலக்கியம் வந்து நான் அதிகமாக வாசிச்சதில்லை. சாதனாவுடைய சஜஷன் பேரில் வந்து
அவருடைய இந்த புத்தகங்களெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி விடமேறிய கனவு, அகல் பதிப்பகம், அப்பால் ஒரு நிலம், தமிழினி பதிப்பகம், கர்ப்ப நிலம், அகல் பதிப்பகம், இந்த மூணு புத்தகங்களையும் நான் இனிமேல் தான் வாசிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் இந்த மூணில் நீங்கள் எதையாவது வாசிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்லது இந்த மூணுமே வாசிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் முதல்ல எதிலிருந்து துவங்கணும் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக வாசிச்சுட்டு நல்லாயிருக்கும் பட்சத்தில் இதை பற்றியும் வந்து நம்ம பேசுவோம். அதற்கடுத்ததாக நகுலனின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள், டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியீடு. இதில் வந்து நான் ஒரு சில கதைகள்லாம் படித்தேன். நம்ம எஸ்ரா சிறந்த 100 கதைகள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்ததில் இவருடைய அந்த ஒரு ராத்தல் இறைச்சி அப்படின்ற ஒரு கதையும் இதில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது அதை தவிர்த்து நான் ஒரு 5-6 கதைகள் படித்தேன். இந்த பின்னட்டையில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது நகுலன் பற்றி, எழுத்தாளர்களின் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டீப்பாக இருந்தது ஆக்சுவலாக, என்னால் முழுமையாக உள்வாங்கிக்க முடியல. மேபி இன்னும் சில வருடங்கள் கழித்து என்னுடைய இலக்கிய அறிவு வளர்ந்ததுக்கப்புறமா வாசிக்கும்போது இது எனக்கு புரியலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கப்புறமா நம்ம சேனலில் வந்து சுஜாதா அவர்களை பற்றி இது வரைக்கும் பேசுனதே இல்லை. இதெல்லாம் வந்து பெரிய கதை. இந்த சுஜாதா புக்கு வாங்கினதெல்லாம் 2011-12 காலகட்டம்னு நினைக்கிறேன். நான் வந்து சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்த டைம். அப்போல்லாம் வந்து இலக்கிய அறிமுகம் அப்படின்றது வந்து சுத்தமாக இல்லாத காலகட்டம். விகடன் ஆனந்த விகடன் தொடர்ந்து எங்கள் வீட்டில் வாங்கிறதுனால இந்த மாதிரியான, இப்போ சுஜாதா வந்து ஒரு மாதிரி தீவிர இலக்கியமும் எழுதினவர், வெகுஜன பத்திரிகைகளிலையும் வந்து தீவிரமாக எழுதினவர், சினிமாலையும் இருந்தவர் இல்லையா. ஸோ அதனால் சுஜாதா அப்படின்ற பேர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சுஜாதா வந்து அறிமுகம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து அந்த 11-12 காலகட்டத்தில் வந்து நந்தனமில்லைன்னு நினைக்கிறேன் அந்த புக் ஃபேர் நடந்த டைமில் வந்து, அந்த புக் ஃபேரில் போனப்போ என்ன புக் வாங்கணும் என்ன அதெல்லாம் எந்த ஐடியாவுமே இல்லை. எந்த எழுத்தாளரை பற்றி எந்த அறிமுகமுமே இல்லாத ஒரு டைம் அது. ஸோ அப்போ போனப்போ முதல்ல வாங்கின புக் வந்து புறநானூறு ஒரு எளிய அறிமுகம். இப்போ பார்த்தாலுமே இந்த புக்கை பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். ஒரு மாதிரி தமிழ் ஆர்வம், ஏதோ படிக்கணும் ஆனால் என்ன படிக்கணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்து எடுத்தோன்னே வாங்கின புக் வந்து புறநானூறு ஒரு எளிய அறிமுகம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் படித்தேன் ஆக்சுவலாக. ரொம்ப எளிமையான தமிழில் வந்து ஒவ்வொரு செயலாக குறிப்பிட்டு அதனுடைய தமிழ் வடிவமும் சொல்லி வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற ஒரு புக்கு இது. அதே மாதிரி ஆதலினால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்லி இது ஒரு சின்ன நாவல் தான். இது ஒரு பாதி வாசித்தேன், பெரிய அளவில் ஈர்க்கலை. அதனால் வந்து வேறு சில காரணங்களாலையும் வந்து பாதியில் அப்படியே நிற்கிது. ஸோ இதுதான் வந்து என்னோடய புக் மார்க். நான் வந்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்னை சுற்றி எந்த பேப்பர் இருந்தாலும் கிழிச்சு உள்ளே சொருகிக்குவேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய புக் மார்க்காக இருக்கும். அதற்கப்புறமா நான் அன்னைக்கே வேறு ஒரு பழைய வீடியோவில் கூட சொன்னேன், அதில் வந்து அந்த சினிமா மேலே இருக்கிற ஆர்வத்தில் சிட்ஃபீல்டு புக்கோடு சேர்த்து இந்த திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்ற இந்த புத்தகம் வந்து அதே புக் ஃபேரில் வாங்கினது தான். இதுதான் வந்து எங்கிட்ட இருக்கிற சுஜாதாவுடைய புத்தகங்கள். கிண்டில் சில புத்தகங்கள்லாம் இருக்குது. ஆழ்வார்களை பற்றி ஒரு புக் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஆழ்வார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் அவசியம்தான் இல்லையா. ஸோ அதனால் அந்த புக்கும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அவருடைய நிறையா புத்தகங்கள் வந்து கிண்டில் கிடைக்குது. அதற்கப்புறமா வந்து ரஷ்யன் லிட்ரேச்சர், வார் அண்ட் பீஸ், டால்ஸ்டாயுடைய போர்ம மைதியம் அப்படின்னு சொல்லி தமிழில் இருக்கு இல்லையா. ஸோ பெரிய லாடு மாதிரி இங்கிலீஷில் இவ்வளோ பெரிய புக்கை வாங்கி வச்சுருக்கேன். அதற்கடுத்ததாக அ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். இது எப்படி த டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் எப்படின்னா, அப்போ அந்த காலகட்டத்தில் தான் பொல்லாதவன் படம் அதெல்லாம் வந்த டைம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து வெற்றிமாறன் அப்படின்னா ஒரு மாதிரி கிரேஸ் அந்த டைமில். ஸோ அவர் ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னதான் இந்த டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். அதே மாதிரி தான் வார் அண்ட் பீஸ். நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சாலே எல்லோரும் பரிந்துரைக்கிறதுல போரும் அமைதியும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக இருக்கும் ஆக்சுவலாக. இது எப்படி எனக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா, அது ஒரு பெரிய கதை. இப்போ நான் இங்கே யுஎஸ் வந்ததுக்கப்புறமா, இந்தியாவிலேருந்து இங்கே 2014 அந்த டைமில் இங்கே வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் வந்து நான் கொஞ்சம் சொந்த கதையும் சொல்லிடுறேன். கொஞ்ச நாட்கள் வந்து இங்கே சில தமிழ்காரங்களோட தான் ஒரு ரூமில் தங்கியிருந்தோம். ஒன் பெட்ரூம் ரூமில் வந்து, நம்ம சென்னையில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 3-4 பேர் இருந்தோம். அவங்க எல்லாருமே என்னோடய வயசில் மூத்தவங்களாக இருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து அவங்களோட செட்டாகவே இல்லை ஆக்சுவலாக.
ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ப்ராஜெக்டில் கூட வேலை செய்கிற ஒரு நேபாளி கூட சேர்ந்து ஒரு வீட்டில் போய் தங்கினோம். ஆக்சுவலாக அந்த வீடு வந்து ஒரு 4 பெட்ரூம் வீடு, அதில் 2 பெட்ரூம் வந்து அங்கே ஆல்ரெடி இருந்த ஒரு சைனீஸ் ஃபேமிலி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பெட்ரூமும் ஒரு பாத்ரூமும் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் 2 பேர்த்துக்கும் தனித்தனி ரூம், அவர் ஒரு ரூமில் இருப்பார், நான் ஒரு ரூமில் இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு பாத்ரூம் இருக்கும், கிச்சன் வந்து எல்லாத்துக்குமே காமன். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடு அது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது பயங்கரமான தனிமை. ஆக்சுவலாக முன்னாடி அந்த ரூமில் இருந்தப்போ கூட பேசிக்கிறதுக்கு தமிழ் ஆட்கள் இருந்தாங்க. இப்போ இங்கே செட் ஆகலைன்னு வந்ததுக்கப்புறமா சுத்தமாக வீட்டுக்கு ஊருக்கு ஃபோன் பண்ணால் அல்லது நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணால் மாத்திரம்தான் தமிழில் பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா எல்லாருக்கூடையும், அவர் நேபாளக்காரருக்கு அவருக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் எனக்கு ஹிந்தி சுத்தமாக வராது. ஸோ அவர்கிட்டையும் இங்கிலீஷில் தான் பேசணும், ஆஃபீஸ் போனாலும் இங்கிலீஷ் தான். எல்லாத்துக்கூட பேசுகிற நேரங்களை விட்டு பயங்கரமான தனிமை, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அங்கே கலிஃபோர்னியாவில் இருந்த ஒரு பழைய புக்கு கடைக்கு போய் இந்த ரெண்டுமே $10 வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 10 பக்கம் கூட ரெண்டுலேயுமே தாண்டலை. ஸோ எடுத்தோடனையுமே ரொம்ப கடினமான புக்ஸாக வாங்கினதுனால இதை வந்து வாசிக்கவே முடியல, அப்படியே வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக ஷோ பீஸ் மாதிரி தான் வீட்டில் இருக்குது. பொதுவாக இங்கிலீஷ் புக்ஸ் அப்படின்னாலே கிண்டில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன காரணத்தினால அப்படின்னா, தமிழ் மீடியம்லேருந்து வந்ததுனால என்னோடய இங்கிலீஷ் வொக்கேபுலரி வந்து ரொம்ப ரொம்ப புவர். ஒரு பேராகிராஃப் படித்தா அதில் ஒரு 4 வார்த்தைக்காவது அர்த்தம் வந்து தெரியாது. அதனால் நம்ம கிண்டிலில் வாசிக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து கிண்டிலில் டிவைஸே வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து கிண்டிலில் வாசிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணாவே அது மீனிங் கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து சடசடன்னு வாசிச்சுட்டே போகலாம். இது ஃபிசிக்கல் புக் அப்படின்னா இதில் நீங்கள் ஏதாவது வார்த்தை தெரியலைன்னா நீங்கள் ஃபோன் எடுப்பீங்க, ஃபோன் எடுத்தாலே முடிஞ்சுது. ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ஃபோன் எடுத்தால் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம புக்குக்கு வருவோம். ஸோ அது ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இங்கிலீஷ் புக்ஸ் அப்படின்னா பொதுவாக ஃபிசிக்கல் புக்ஸ் நான் படிக்கிறதே இல்லை, கிண்டில் தான். ஸோ அதனால் இது ரெண்டுமே ஒரு மாதிரி ஷோ பீஸ் மாதிரி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து இந்த 2 புக்கு வாங்கின அந்த கதை. அடுத்ததாக வந்து எம்வி வெங்கட்ராமன் அவர் எழுதின 2 நாவல்கள் இருக்குது. காதுகள், காதுகள் வந்து சமீபத்தில் வாசித்தேன் சில மாதங்களுக்கு முன்னாடி. இது வந்து எல்லோரும் கொடுத்த ஹைப் மாதிரி எனக்கு அவ்வளோவா நல்லா இருந்தது. ஆனால் வந்து எல்லோரும் வந்து பயங்கரமாக சொன்ன அளவுக்கு எனக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லலாம். மேபி இன்னொரு தடவை வாசித்தா எனக்கு வந்து இன்னும் பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கூடவே சேர்ந்து அந்த இடைவெளி, சம்பத் அவர்களுடைய இடைவெளி அப்படின்ற அந்த நாவலும் வந்து இதற்கு முன்னாடியோ அடுத்ததாகவோ வாசித்தேன். இடைவெளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இடைவெளி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சாவு அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே பயங்கரமான அப்சஷன் உருவாயிருது. அவன் சாவுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத தேடுறது தான் வந்து இடைவெளி. ஸோ அதை பற்றிலாம் பேச முடியாது. ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது சாவுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நாவலை பற்றி பேசுகிறதற்கு பேசுகிற மனநிலையிலையும் நான் இல்லை. அதனால தான் இடைவெளி பற்றி பேசலை. ஆனால் காதுகள் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஓகேவாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய இன்னொரு நாவலான நித்தியக்கண்ணி இன்னும் நான் வாசிக்கலை. ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்காக வாங்கிட்டு வந்த நாவல் இது. இதை வாசிச்சுட்டு தான் அவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதையும் வாசிச்சுட்டு இது வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவசியம் வந்து நம்ம வந்து சேனலில் பேசுவோம். அதுக்கடுத்ததாக அசோகமித்ரன் அவர்களுடைய 4 புக்கு வந்து வச்சுருக்கேன். முதலாவது வந்து புன்னுமுழு குருதி அப்படின்னு சொல்லி கவிதா பதிப்பகம் வெளியீடு. அசோகமித்ரன் அவர்களுடைய சிறுகதைகள் எல்லாமே இருக்கிற தொகுதி இது. 27 கதைகள் இருக்குது. தனியொருவனுக்கு அப்படின்ற ஒரு கதையை பற்றி இந்த இதிலிருந்து தான் நான் படித்தேன். அந்த ஒரு கதையை பற்றி நம்ம இந்த சேனலில் கூட பேசியிருக்கோம். பொதுவாக அசோகமித்ரன் அப்படின்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அவர் வந்து மிகப்பெரிய வலியான ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னாலும் ஒரு மாதிரியான பிளாக் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரியான ஒரு புன்முறுவலோடைய தான் நம்ம வந்து வாசிச்சுட்டு போவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் தான் வந்து அசோகமித்ரன். ஸோ அவருடைய ஒரு சிறுகதை தொகுதி இது. அதற்கப்புறமா கரண்ட்லி ரீடிங், இப்போ வாட்சிட்டு இருக்கிறது 18வது அட்சக்கோடு. இது இந்த புக் வந்து 2 பாகங்களாக எழுதப்பட்டிருக்கு. முதல் பாகத்தை வந்து நான் நேற்று தான் முடித்தேன். இன்னொரு பாதி புக் இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு புக் மார்க். உங்களுடைய புக் மார்க் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஹைதராபாத்தில் அவருடைய இளமை பருவம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி அவர் வந்து சொல்கிறார். அன்ரெஸ்ட் இருந்துச்சு இல்லையா அந்த காலகட்டத்தில். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் ஹைதராபாத் ஒரு ராஜாவுக்கு கீழே தானே இருந்துச்சு. அவங்க வந்து இந்தியாவோட சேராமல் சில காலங்கள் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து விவாதிக்கிறது. அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஹைதராபாத் சமஸ்தானத்தில்
இருந்திருக்கார். அவங்க அப்பா வந்து ரயில்வேல வேலை செஞ்ச காரணத்தினால ஸோ அங்கே அந்த மாதிரி ஆன ஒரு அன்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஏரியாவில் வாழ்ந்த இளமை காலம் பற்றின ஒரு புத்தகம் தான் இது. இப்போ ரெண்டாவது பாகத்தையும் வாசிச்சுட்டு இந்த நாளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன அந்த வரலாற்று காரணங்களினால நிறைய ரிசர்ச் தேவை. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு காம்ப்ரஹென்சிவாக பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கப்புறமா ஒரு கிளாசிக் கரைந்த நிழல்கள். இதெல்லாமே வந்து இந்த 18வது அச்சக்கோடு, கரைந்த நிழல்கள், இந்த ரெண்டுமே வந்து அந்த சுஜாதாவுடைய அந்த புறநானூறு அந்த கதை சொன்னேன் இல்லையா, ஸோ அதே காலகட்டத்தில் புக் ஃபேரில் அந்த நந்தனமில் வாங்கினது அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த கழண்டு கூட வந்துருச்சு, ஆக்சுவலாக திரும்ப ஒட்ட வைக்கணும். கரைந்த நிழல்கள் பற்றி கண்டிப்பாக பேசணும். இன்னொரு தடவை மறு வாசிப்பு தேவை, ரொம்ப நாள் ஆச்சு வாசிச்சு. ஸோ வாசிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நம்ம பேசலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அந்த கருப்பான பக்கங்களை பற்றி, அவருடைய வழியான அனுபவங்களை பற்றி எழுதியிருக்கிற ஒரு புக்கு தான் இது. இதே வந்து வாசித்து பாருங்கள். நான் இன்னொரு தடவை வாசிச்சுட்டு கண்டிப்பாக வந்து இந்த புத்தகத்தை பற்றியும் நாம் வந்து சேனலில் கண்டிப்பாக பேசுவோம். அதற்கப்புறமா எரியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லி காலச்சுவடு பதிப்பகம் வெளியீடு அவருடைய கட்டுரை தொகுதிகள். இப்போது சமீபமாக ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்த புக்கு இது. நீங்கள் அசோகமித்ரனை வாசித்ததற்கப்புறமா அவருடைய புனைவுகள் மாத்திரமே வாசித்ததுக்கப்புறமா அவர் எழுதின நான் ஃபிக்ஷன் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த நிஜ மனிதர்களை பற்றி புனைவு இல்லாமல் அவர் அப்படியே பதிவு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் தான். ஸோ இதை வாங்கணும் அப்படின்னு வாங்கலை, கடைக்குள்ளே போகும்போது இது கண்ணில் பட்டுது. பட்டோனையுமே எரியாத நினைவுகள்னு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு கட்டுரை தொகுதிகள் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் உடனே அந்த ஆர்வத்தில் வாங்கினது தான். ஸோ பிளான் பண்ணாமல் போய் இது கண்ணில் பட்டோன்னே அப்படியே வாங்கினது தான். அந்த ஆர்டர்லையே கொடுத்துருக்காங்க. அவர் எழுதின முதல் கட்டுரை 1967 நினைக்கிறேன், 67 எழுதின அந்த கட்டுரையிலிருந்து 2008 வரைக்கும் அவர் எழுதின எல்லா கட்டுரைகளும் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. அசோகமித்ரன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த புத்தகம் வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு வந்தேன், வாசிக்கணும். அதற்கப்புறமா தஞ்சை பிரகாஷ் சிறுகதைகள், இதில் வந்து நான் பாதிக்கு பாதி வாசிச்சிருக்கேன். இதில் இருக்கிற அந்த மேப்பல் அப்படின்ற கதையை பற்றி நம்ம சேனலில் பேசியிருக்கோம் ரொம்ப நாள் முன்னாடி. அப்பா பெண் உறவை பற்றின எழுதப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கதைகளில் நான் வாசித்ததில் ரொம்ப அருமையான கதை. அந்த அப்பா கேரக்டர் வந்து எப்படியாவது திரையில் பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆக்சுவலாக, மேப்பல் அப்படின்ற அந்த கதை. அதற்கப்புறமா பற்றி எறிந்த தென்னை மரம் அப்படின்ற ஒரு கதையை படித்தேன், அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதற்கப்புறமா இதுவரைக்கும் என்னோடய ஃபேவரட் வந்து ராவண சீதை அப்படின்னு ஒரு மூணு பக்கம்தான் இருக்கிற அந்த ஒரு கதை. அதாவது ராமாயணத்தை எப்படி குவென்டின் டாரண்டினோ வந்து வரலாற்றை திரித்து படம் எடுக்கிறார், அந்த மாதிரி ராவண சீதை, ராமாயண கதையை வந்து இப்போ நிஜமாலுமே சீதைக்கு வந்து ராவணன் மேலே ஒரு மாதிரியான அட்மிரேஷன் அல்லது மரியாதை அந்த மாதிரி ஏதாவது வந்திருந்ததுன்னா என்ன இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி திரித்து எழுதியிருக்கிற ஒரு மூணு பக்க கதை அது. அதுவும் அருமையாக இருந்தது. இந்த புக்குக்கு வந்து இதுதான் புக் மார்க். ஸோ இதுவும் வந்து கையில் கிடச்ச ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ். அதற்கப்புறமா மோகமுள் டி ஜானகிராமன், இதுவும் வந்து ஒரு கிளாசிக். இதுவும் வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதை பற்றி அறிமுகம் தேவையில்லை, ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு இல்லையா. ஸோ இதையும் வாசிச்சுட்டு அவசியமாக சேனலில் வந்து பேசுவோம். அதற்கப்புறமா ஜீவனாம்சம், சிசு செல்லப்பா அவர்களுடைய ஜீவனாம்சம் அப்படின்ற இந்த குறுநாவல், இதுவும் வந்து ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்த ஒரு புக்கு தான் ஜீவனாம்சம் அப்படின்ற அவருடைய இந்த குறுநாவல். அதற்கப்புறமா தோப்பில் முகமது மீரான் அவருடைய சாய்வு நாற்காலியையும், இதையும் வந்து கடைசியாக ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது. இது வந்து கூணான் தோப்பு அப்படின்ற இந்த நாவல். சாய்வு நாற்காலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பற்றி இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், அந்த வீடியோவையும் பாருங்கள். இதையும் வாசிக்கிறதுக்கு நான் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாமா அவர்களுடைய சங்கதி அப்படின்ற நாவல், நியூ செஞ்சுரி புக் பேலஸ் வெளியீடு. அவங்களுடைய கருக்கு அப்படின்ற நாவல் வாசித்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. இது எப்படி வாங்கினேன் அப்படின்னா, கடைசியாக ஊருக்கு போனப்போ நீங்கள் ஈரோடு அந்த சுற்று வட்டார பகுதி அப்படின்னா பன்னீர்செல்வம் பார்க் கிட்டே இருக்கிற அந்த அம்மன் கோயில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கோயில்கிட்டையே வந்து நியூ செஞ்சுரி புக் பேலஸ் வந்து தற்காலிகமான ஒரு ஒரு புக்கு கடை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன ஷெட் மாதிரி போட்டு. அது பார்த்தோன்னையுமே உள்ளே தானாக கால் வந்து உள்ளே போயிடுச்சு. போனதுக்கப்புறமா என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது அதில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான புக்கெல்லாம் இருந்தது. தா பாண்டியன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தா பாண்டியன்
அவருடைய புத்தகங்கள். தாய் நாவல் கூட இருந்துச்சு, அதுவும் வந்து நியூ செஞ்சுரி புக் பேலஸ் தானே. ஸோ ஆனால் வந்து அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த டைம்லேயே வந்து ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட ஒரு 40 புக்கு கிட்டே வாங்கி வீட்டில் வச்சுருந்தேன். ஸோ மறுபடியும் இன்னொரு பெரிய கலெக்ஷனை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்னா நான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே சின்ன புக்காக வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் கருக்கு படித்து, கருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் பாமா அவர்களுடைய இந்த இன்னொரு குறு நாவலையும் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு புக்கை மாத்திரம் தெரியாமல் வாங்கிட்டு போய் அப்படியே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் வந்து இந்த புத்தகத்திற்கு பின்னால் இருக்கிற கதை. அதற்கப்புறமா எஸ்ரா உடைய 3 புத்தகங்கள். ஸோ இந்த ரெண்டுமே வந்து அந்த நான் சொன்ன அந்த 2010-11 காலகட்டத்தில் வாங்கினது. உருபசி அப்படின்ற அவருடைய அந்த நாவல், அதற்கப்புறமா நகுலன் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்ற அவருடைய குறுங்கதைகளின் 50 குறுங்கதைகளின் தொகுப்பு. ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாசித்த புத்தகங்கள். திரும்பவும் இன்னொரு தடவை வாசிச்சுட்டு கண்டிப்பாக வந்து எஸ்ரா பற்றி அதிகமாக பேசுனதே இல்லை இதில். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய புத்தகங்கள் எதுவுமே கிண்டில் இல்லை அப்படின்றது தான். ஸோ ஃபிசிக்கல் புக்கு இங்கே கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கிண்டில் இருந்ததுன்னா ரொம்ப சௌகரியமாக இருந்திருக்கும், அவருடைய புத்தகங்களை பற்றி நிறையா பேசியிருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற இந்த 2 புத்தகங்கள், அது மாத்திரம் இல்லாமல் சஞ்சாரம், சஞ்சாரத்திற்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. இது வந்து சாகித்ய அகாடமி விருது அவருக்காக வென்று கொடுத்த ஒரு நாவல். ஸோ இதுவும் வந்து நண்பர் வீட்டில் இருந்தது. இந்த ரெண்டும் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தது. இது எல்லாத்தையும் வாசிச்சுட்டு கண்டிப்பாக வந்து எஸ்ராவை பற்றி இன்னும் நிறையா பேசணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசை. அதற்கப்புறமா அரூர் பாஸ்கர் வந்து நண்பர், அவர் வந்து யூஎஸ்எல் தான் இருக்கார், ஃப்ளாரிடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கார். அவர் வந்து சேனல் பார்த்துட்டு அறிமுகமானவர். அவரும் வந்து ஒரு எழுத்தாளர். ஆக்சுவலாக அவர் வந்து இலக்கியம் சாராத சுவாரஸ்யமான கதைகள் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். சேனல் பார்த்துட்டு என்னை தொடர்பு கொண்டு வாசிக்க சொல்லி அவருடைய புத்தகங்கள் ரெண்டை வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சு வச்சார். அவருடைய கையெழுத்தோட ஒரு ட்ரெயின் ஜேர்னிலேயோ பஸ் ஜேர்னிலேயோ வந்து ரொம்ப குயிக்காக வாட்ச் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த புத்தகங்களை வந்து நான் பரிந்துரைப்பேன். பங்களா கொட்டா அப்படின்ற இந்த நாவல் வந்து அகநாழிகை வெளியீடு. மனநாயகன் அப்படின்ற இந்த நாவல் வந்து கிழக்கு பதிப்பகம் வெளியீடு. பிரபஞ்சனுடைய வானம் வசப்படும் அப்படின்ற இந்த நாவல் கவிதா பதிப்பகம் வெளியீடு. இந்த நாவலுக்காக அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பொதுவாக நம்மளுடைய இந்திய காலனி வரலாறு அப்படின்னாலே பொதுவாக பிரிட்டிஷ் இங்கே பண்ண அட்டூழியங்கள் பற்றி தான் வந்து நிறையா சொல்லப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த நாவல் வந்து அவர் பாண்டிச்சேரிக்காரர் அப்படின்றதுனால அங்கே ஃப்ரெஞ்சு நாட்டினருடைய ஆதிக்கம் எப்படி இருந்தது அந்த காலகட்டத்தில், பிரிட்டிஷ் டாமினன்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்தப்போ அவங்க எப்படி சமாளிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் வந்து எழுதியிருக்காரு. அவர் இந்த நாவல் எழுதுறதுக்கு வந்து ஆனந்தரங்க பிள்ளை அப்படின்றவரை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஃப்ரெஞ்சு ஆட்சியில் வந்து துபாஷா இருந்த ஒரு ஆள் வந்து ஆனந்தரங்க பிள்ளை அப்படின்றவர் வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் வந்து ரொம்ப பழமையாக இருந்த ஒரு காலகட்டம் இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து இப்போ நம்ம டைரின்னு சொல்கிற நாட்குறிப்புகள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த நாட்குறிப்புகளில் வந்து அவர் எழுதியிருக்கிற மொழி வந்து பேச்சு, அந்த காலத்தில் பேச்சு வழக்கில் இருந்த மொழியிலேயே வந்து அந்த டைரி வந்து எழுதியிருக்காரு. அந்த நாட்களில் அவருக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து தொகுத்து எழுதியிருக்காரு. அவருடைய அந்த டைரி குறிப்பை மாத்திரமே தொகுத்து ஏதோ ஒரு பதிப்பகம், அது ஞாபகம் இல்லை, ஸ்ருதி டிவி லிட்ரேச்சர் அந்த சேனல் வந்து 2-3 வீடியோ இருந்தது. ஆக்சுவலி அவருடைய அந்த 11-12 தொகுதியாக வந்து அந்த ஆனந்தரங்க பிள்ளை அவர்களுடைய நாட்குறிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ் இலக்கியம் சார்ந்து இது ரொம்ப முக்கியமான ஆவணமாக பார்க்கப்படுது மொழி இன் காரணமாக. ஸோ அந்த ஆனந்தரங்க பிள்ளை அவருடைய அந்த டைரி குறிப்புகளை எல்லாம் படிச்சுட்டு அதை வந்து பேஸாக வச்சு புனைவாக மாற்றிருக்கிற ஒரு நாவல் தான் வந்து மானம் வசப்படும். இந்த நாவலை பற்றியும் நாம் வந்து அவசியமாக பேசலாம். இதில் நிறைய வரலாற்று தகவல்கள், ரொம்ப உபயோகமான தகவல்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதை பற்றி பேசுகிறதுக்கும் மறுவாசிப்பு தேவை, அதற்கான சோம்பேறித்தனம் தான். வாசித்தோம்னா இன்னொரு தடவை வாசித்தா அவசியம் வந்து இந்த நாவலை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறமா ஜெயகாந்தன் அவர்களுடைய அப்புவுக்கு அப்பா சொன்ன கதைகள் அப்படின்ற ஒரு நாவல், மீனாட்சி புத்தக நிலையம் வெளியீடு. இது வழக்கமான ஒரு ஜெயகாந்தன் புத்தகம் போல தான், எளிய மனிதர்களை பற்றின ஒரு அருமையான சுவாரஸ்யமான கதை தான். ஒரு உட்காந்திங்கன்னா ஒரு சிட்டிங்கில் சரசரன்னு வாசித்து முடிச்சிடக்கூடிய ஒரு நாவல், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அதற்கப்புறமா கடைசியாக சரவணன் சந்திரன் அவர்களுடைய 2 நாவல். அவருடைய எல்லா நாவல்களுமே நான் வந்து வாசிச்சிருக்கேன், கடைசியாக வந்த சுபிட்ச முருகன் வரைக்கும். அவருடைய 2 நாவல்களை பற்றி சேனலில் பேசியிருக்கோம். அஜ்வாவும் ரோலக்ஸ் வாட்ச் பற்றியும் நம்ம வந்து பேசியிருக்கோம். இப்போது சமீபத்தில் எழுதுகிறவங்களில் பிடித்த எழுத்தாளர்களில்
சரவணன் சந்திரனும் ஒருத்தர். நம்ம சேனலில் வந்து ரோலக்ஸ் வாட்ச், அப்போ தான் சேனல் ஆரம்பித்த சமயம் ரோலக்ஸ் வாட்ச் வீடியோ பண்ணதை வந்து நம்ம வீடியோஸை வந்து நிறைய எழுத்தாளர்கள், அந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர்கள் வந்து நிறைய பேர் அவங்களுடைய ஃபேஸ்புக்லேயும் அவங்களுடைய பிளாக்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. முதல் முதலாக ஷேர் பண்ணது வந்து சரவணன் சந்திரன் தான். ரோலக்ஸ் வாட்ச் பேசினப்போ அந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 2 மாதம் கூட ஆயிருக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த தயக்கமும் இல்லாமல் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஷேர் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து அவரை தொடர்பு கொள்ளவெல்லாம் இல்லை, அவருக்கு எப்படியோ அந்த வீடியோ போய் சேர்ந்து அவரே வந்து, நான் ஒரு சின்ன ஆள் தான் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்ற எந்த இதுவுமே அவருக்கு இல்லை, இருந்தாலும் வந்து அவர் ஷேர் பண்ணார். அந்த மொமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய லேட்டஸ்ட் நாவல் லகுடு கிழக்கு பதிப்பகம் வெளியீடு, அதை வந்து ஆர்வமாக வாசிக்கணும் அப்படின்றதற்காக வாங்கிட்டு வந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய 5 முதல்களின் கதை அப்படின்ற அவருடைய முதல் நாவலை வந்து 0° பப்ளிகேஷன்ஸ் வந்து டேல் ஆஃப் 5 Crocodiles அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி நிறையா தமிழ் நாவல்களை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதற்காக வாங்கிட்டு வந்த நாவல் தான் இது. அதுக்கப்புறமா கடைசி 3 புத்தகங்கள், இது எப்படி வந்து சேர்ந்துச்சுன்னு தெரியல. பொன்னியின் செல்வன் உடைய 5வது பாகம் மாத்திரம் எங்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் டைம்லேயே படித்தது பொன்னியின் செல்வன்லாம். இது சம்மந்தமே இல்லாமல் 5வது பாகம் மாத்திரம் எங்கிட்ட இருக்குது, எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரில. அதற்கப்புறமா கோணங்கி அவர்கள் எழுதின பாழி அப்படின்ற ஒரு நாவல் அடையாளம் பதிப்பகம் வெளியீடு. கோணங்கி உடைய எழுத்துக்களுக்கும் எனக்கும் எந்த பரிச்சயமுமே இல்லை. கோணங்கி எப்படி அறிமுகம் அப்படின்னா, சுருத்தி டிவி யூடியூப் சேனலில் அவர் பேசுகிறத வச்சு தான் அறிமுகம். அவர் பேசுகிறது முக்கால்வாசி புரியாது, ஆனாலும் அவரை பேசுகிறத வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஒரு மாதிரி ரொம்ப நான்லீனியராக பேசுவாப்பில், ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கும். ஸோ அதனால் அவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஆர்வத்தில் சமீபத்தில் ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்த நாவல் இது. வாசித்து பார்க்கணும், எல்லாருமே ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதி படித்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு வாசித்து பார்க்கலாம். அதற்கப்புறமா கடைசியாக ஜெயமோகன் அவர்களுடைய அறம் சிறுகதை தொகுதி, இதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது ஊருக்கு போனப்போ. இதில் வந்து ஒரு சில கதைகள், இது பற்றி அறிமுகம் தேவையில்லை. நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயோ அல்லது இமெயில் அனுப்பிச்சோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ நிறைய பேர் வந்து அறம் பற்றி பேச சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து என்னுடைய ஃபேவரட் வந்து பெருவலி அப்படின்னு ஒரு கதை இருக்கும், அது வந்து ஃபேவரட். அதுக்குமா அறம் கதையே வந்து அருமையான கதை. எம்பி வெங்கட்ராமன் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு கதை அது. ஸோ இந்த கதையை ஆக்சுவலாக காதுகள் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த கதையை படிச்சிருந்தேன்னா காதுகள் எனக்கு வந்து அதிகமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அறம் கதையில் வந்து எம்பிவியுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி இன்னும் ஜாஸ்தியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த கதையை வாசித்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை காதுகள் வாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் கூட யானை டாக்டர் வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க, அதை நான் இன்னும் வாசித்ததில்லை, கண்டிப்பாக வந்து படித்து பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரேக்கில் இருக்கிற கடைசி புக். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பண்ணதுக்கான காரணம் வந்து நான் இவ்வளோ புக்கு வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணுறது என்னுடைய மோட்டிவ் இல்லை. இதன் மூலிமா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 1000-2000 புக்கு வச்சுருக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு தெரியும். ஆனால் வந்து எல்லாருமே ஒவ்வொரு புக்கு வாங்கணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ நான் சொன்ன சில காரணங்கள் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஏதோ தோணுச்சு இந்த புக் ரேக் வந்து நான் நேற்று பார்த்துட்ருக்கும்போது. அதே மாதிரி இந்த வீடியோவோட கமெண்டில் உங்கள்கிட்ட என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது இந்த வீடியோ நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து உங்களுடைய புக் ஷெல்ஃபை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க, அதை நான் வந்து யூடியூபோட கம்யூனிட்டி பேஜில் வந்து கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஆர்வம் வரலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நாமளும் வந்து ஒரு கலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் வரலாம் இல்லையா. அது வந்து நிறையா புத்தகங்கள் அவங்கள வாங்க வைக்கும், அதன் மூலிமா அவங்க நிறையா வாசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவில் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு சின்ன கலெக்ஷன் தான். கிண்டில் தான் மேஜராக வாசிக்கிறது. கிண்டிலில்
வாசிக்காத ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. கிண்டில் ரீடிங் லிஸ்ட் பற்றி எப்போவது டைம் இருக்கும்போது பேசுவோம், ஆனால் அதை பற்றிலாம் பேசுனா போயிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது கிண்டலில். பொதுவாகவே கிண்டில் பற்றி இன்னும் நிறையா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்காக தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். கிண்டில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், என்னோடய கிண்டில் டிவைஸ் பற்றி அதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன், ஆங்கில புத்தகங்கள் கிண்டிலில் வாசிக்கிறதன் மூலிமா எவ்வளோ எளிமைப்படுது அப்படின்றத பற்றிலாம் இன்னும் விரிவாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். இந்த ரெண்டு பகுதிகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ தவறுகள் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் வந்து திருத்தலாம். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதற்கு வந்து ரொம்ப நன்றி.